எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி வாழைப்பூ ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூவை சுத்தமாக அஞ்சு அரிஞ்சு கழுவி வச்சுக்கலாம். தேவையான பொருட்கள் காஞ்ச மிளகாய், பூண்டு, புளி, எலுமிச்சளவு, வெந்தயம், பெருங்காயத்தூள், வெந்தயத்தை லைட்டாக வறுத்துக்கலாம். வெறும் வானலில் போட்டு வறுத்துக்கலாம். அதை தூள் பண்ணி வச்சுக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அரிஞ்ச வாழைப்பூவை சுத்தம் பண்ணி அரிஞ்சு வச்ச வாழைப்பூவை எண்ணெயில் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு மிக்சியில் போட்டு புளியை கரைச்சி அந்த தண்ணியை ஊற்றி மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கிட்டு நல்லெண்ணெய் நிறையா ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஊறுகாய்க்கு தேவையான அளவு எண்ணெய் நிறையா ஊற்றினா நல்லாயிருக்கும். கடுகு பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பில போட்டுக்குவோம். மிளகாத்தூள், வெந்தயத்தை வறுத்து வச்ச வெந்தயத்தை தூள் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் போட்டுக்குவோம். போட்டுக்கிட்டு அரைச்சி வச்ச வாழைப்பூ விழுதுவை இதில் கொட்டிடலாம். நல்லா கிளறிட்டுக்குவோம். இது 10 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். 1 மாதம் 2 மாதம் வச்சுக்கணுன்னா லைட்டாக வினிகர் போட்டுக்கலாம். போட்டு வச்சுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருந்தேன். நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் வெளியே வர்ற வரைக்கும் நல்லா அடுப்பில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.